கோவை மேட்டுப்பாளையம் அருகே இயங்கி வந்த போலி மதுபான ஆலையில் இருந்து 2000 லிட்டர் எரிசாராயம், 2100 போலி மதுபான பாட்டில்கள், 600,000 பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காரைமடை தொட்டிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக கேரளாவிற்கு போலி மதுபானங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை செய்த மதுவிலக்கு பிரிவு போலீசார் செந்தூர் நகர் பகுதியில் போலி மதுபானங்களை தயாரித்து வந்த இருவரை கைது செய்தனர். விசாரணையில் காரமடை கண்ணார்பாளையம் பிரிவில் ஒதுக்குப்புறமான இடத்தில் உள்ள வீட்டை போலி மதுபான தயாரிப்பு குடோனாக மாற்றியது தெரியவந்தது. கேரளாவில் இருந்து எரிசாராயத்தை கடத்தி வந்து கெமிக்கல் கலந்து பிரபல மதுபான நிறுவன ஸ்டிக்கரை ஒட்டி போலி மதுபானங்களை தயாரித்து வந்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 2000 லிட்டர் எரிசாராயம், 2100 போலி மதுபான பாட்டில்கள், 616,000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் கேரளாவிற்கு எப்படி ஏற்றுமதி செய்யப்பட்டது, தமிழகத்தில் எங்கெல்லாம் போலி மதுபானங்களை விற்றுள்ளனர் என விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.